Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குயிக்கா ஒரு சட்னி பாத்தீங்க இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். தேங்காய் சேர்க்காத பொட்டுக்கடலை சட்னி தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா இப்ப தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் ஒரு பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இதுல காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், உடைச்சு வச்சிருக்கேன். அதை போட்டு வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். ஆறட்டும். இப்போ பாருங்க, நான் மிக்சி ஜாரில் இந்த வதக்கின வெங்காயத்தை போட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு பல் பூண்டு, ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். இப்போ இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மறுபடியும் பாருங்க, நான் அதே பேனே வச்சுருக்கேன், தாளிச்சிக்கலாம். இப்போ அதில் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நான் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. நான் 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். சின்னதாக பெரியவங்க எடுத்து அதில் பாதி கட் பண்ணி வச்சுருக்க பொடிசா. கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம அரைச்ச அந்த சட்னி ஊற்றிடலாம். நான் மிக்சி கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம தேங்காய் இல்லாத சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க. நல்லா இட்லி தோசையோடு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.